வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் ஒரு பத்து நாள் ப்ராஜெக்ட் வரதுக்கு அப்புறம் இப்போது மறுபடி வந்திருக்கோம் வீடியோவுக்கு இப்போ நான் பார்க்க போகிற இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோன்னா ரிமோட் கண்ட்ரோல் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம் ஏன்னா நிறைய வியூவர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க சார் இந்த மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பற்றி ஒரு கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் இதெல்லாம் கொஞ்சம் பர நல்லா இருக்கும்னு சொன்னதுனால ஒரு ஜஸ்ட்டு ஒரு வீடியோ ஃப்ரம் டுடே இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே வரக்கூடிய நியூ கமராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது மறக்காமல் பெல் ஐக்கானு ப்ரெஷ் பண்ணுங்கள் தட் மீன்ஸ் ஆல் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டு டேட் உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சேனலுடைய நோக்கமே வந்து எழுத படிக்க தெரியாமங்களா இருந்தாலும் சரி எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க வசதி உள்ளவங்க வசதி இல்லாத இருந்தாலும் சரி ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி இந்த தொழிலுக்குள்ளே வர முடியும் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு ஒரு மாஸ்டர் டீச்சர் இருந்தால் போதும் எந்த தொழில வேணாலும் கற்றுக்கலாம் நம்மக்கிட்ட ஆர்வம் இருக்கணும் முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும் அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போது அதுதான் சொல்ல வரேன் உங்களுக்கு இப்போது ரிமோட் கண்ட்ரோல் நம்ம முதல்ல ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம ஜென்ரல் வீடியோஸுக்கு நான் போயிடலாம் இப்போது ரிமோட் கண்ட்ரோலில் மெயினாக இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே தெரியும் எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு பேர் வெளிச்சத்தை வெளியிடக்கூடிய டயோட் இது சிம்பிள் எப்படி இருக்கும் நேரில் பார்க்குறப்ப இப்படி இருக்கும் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க லாஸ்ட்டு வந்து லெவன் சேனல் ப்ராஜெக்ட் எப்படி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன் டிபிள் ஃபை ஐஸில் எப்படி ஒர்க் பண்ணுது வித் ஓல்டேஜோடு சொல்லியிருக்கேன் மறுபடியும் அது கண்டினியூ ஈவினிங் கிளாஸஸ்லேருந்து கன்னி பண்ண போகிறோம் உங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு திறந்து நாங்கள் போட போகிறோம் ஏன்னா ரிமோட் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு பர்டிகுலர் எல்லாத்துலேயும் நமக்கு எல்லாம் தெரியும் டிவியில் ரிமோட் இருக்குது டிவிடி பிளேவில் இருக்குது டாய்ஸ்லையெல்லாம் வந்துருச்சு எல்லா டாய்ஸ்லேயும் வந்துருச்சு பர்டிகுலராக ட்ரோன்ஸ் ட்ரோன்ஸ்லேயும் வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக வரும் இப்போது ட்ரோனில் வர்ற ரிமோட்டுக்கும் நாம் டிவியில் வர ரிமோட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அது வந்து இப்போ நான் பார்க்கக்கூடிய ரிமோட்டு வந்து ஐஆர் இன்ஃப்ரா ரெட் ரிமோட்டு ட்ரோனில் வரக்கூடிய ரிமோட் இதெல்லாம் எப்படின்னா ஆரோ ஃப்ரீக்குவன்சியில் வேலை செய்யும் ரேடியோ ஃப்ரீக்குவென்சியில் வேலை செய்யக்கூடிய ரிமோட் அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகே சரி இது வந்து ஐஆர் சென்சார் எல்இடி பார்க்கும்போது விசிபுளாக பார்க்கும்போது எதாவது ஐடியா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் விசிபுலாக எந்த ஐடியாவும் கிடைக்காது ஃபர்ஸ்ட்டு ஒன்று பட் சிம்பாலிக் ஸ்கிமேட்டிக் ஸ்கிமேட்டிக்கில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா இது எல்இடியோடைய சிம்பல் ஐஆருடைய சிம்பிள் பாருங்கள் அந்த ரேஸ்னுடைய சிம்பிள் எப்படி போட்டிருக்கு கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இது லைட் எமிட்டிங் டயோட் அது இன்ஃப்ரெட்டு இன்ஃப்ரெட்டு இன்ஃப்ராரேட் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது இதனுடைய வேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மைல்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னா எப்படி தெ சொல்லணும்னு தெரியுங்களா டிவிக்கு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் மேனுவலாக டிவியாக ஆன் பண்ணுற நேரம் இருக்கும் இல்லையா இத்தனை செகண்ட் அதோட குறைவான செகண்டில் நாற்பது அடி தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் அந்த டிவியை ஆப்ரேட் பண்ணிடுவார் ரிமோட் இருந்தால் உங்களுக்கே தெரியும் மின்னல் வேகம் ஒரு லட்சத்தி எண்பது மைல்ஸ் பெர் செகண்ட் அவ்வளோ ஸ்பீடு அது ஓகே ஆரோ பிற்குடைய ஸ்பீடும் அதே ஸ்பீடு தான் ஓகேவா சரி அந்த எல்இடி பார்க்குறதுக்கு விசுவலாக பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது ஒன்று சொல்லியாச்சு ஓகேவா சிம்பிளை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் த்ரீ எம்எம்லேருந்து ஃபைவ் எம்எம் வரைக்கும் நாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபைவ் எம்எம் அதுலேயே ஒரு சின்னதாக ஒரு எம்எம் இருக்குது த்ரீ எம்எம் இருக்குது எல்இடிஸ் வந்து ஒன் எம்எம்லேருந்து டுவெண்ட்டி எம்எம் வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்குது இப்போ கம்பைன் எல்இடிஸ்லாம் வந்துருச்சு அது ஒரு பக்கம் இருக்குது பார்த்துக்கலாம் இந்த ஒன் எம்எம்மில் இருக்கு இல்லையா ஐஆர் எல்இடி இருக்கு இல்லையா அது வந்து யூசுடியின் செக்யூரிட்டி சிஸ்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி சிஸ்டம் வேரியஸ் அப்ளிகேஷன் லாட் ஆஃப் அப்ளிகேஷன் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த ஐஆர் ப்ராஜெக்ட் மட்டும் ஏகப்பட்டது பண்ணலாம் ஒன்று ஸோ ஸ்கிமேட்டிக்கில் வச்சு எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரி அப்போ என்ன சொல்ல வரோம் இந்த எல்இடி ஏறி வைக்கிறதா இருந்தால் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வேல்ட் இருந்தால் போதும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த லைட் எரியிறது பார்க்கலாம் ஏன்னா கலர்னு பார்க்கலாம் டிஃப்யூஸ்டு எல்இடியாக இருந்தால் விசிபிளாகவே பார்த்துடலாம் ரெட்டு க்ரீன் ப்ளூ பார்த்துர்லாம் இப்போ வர்றதெல்லாம் டிஃப்யூஸர் கிடையாது எல்லாமே கிளாஸ் பேக்கேஜில் வந்திருக்கு அதனால் பயாஸ் பண்ணுனா தான் சப்ளை கொடுத்தா தான் அது என்ன கலர் எல்இடின்னு கண்டுபிடிக்க முடியும் எக்ஸப்ட் ஆர்ஜிபி எக்ஸப்ட் ஒயிட் எல்இடி ஓகேவா சரி அப்போது இந்த ஐஆர் எல்இடியில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து விசிபிளாக எதுவும் நமக்கு தெரியாது ஒருவேளை தெரியணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் ஃபோனில் கேமரா மோடு செலக்ட் பண்ணிக்கலாம் கேமரா மோடு செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த எல்இடிக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து லைட் எமிட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் த்ரூ கேமரா சென்சரில் பார்க்கலாம் அதர்வைஸ் யூ வாண்ட் சி பார்க்க முடியாது ஸோ ஐயர் எப்படி இப்போ ஐயார் வந்து விசிபிளாக பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது செக் பண்ணுறேன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன சைஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இதில் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணலாம் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் நீங்களும் செய்யுங்க ஓரளவுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கு போலங்க அப்போ உங்களுடைய பொருளாதாரம் மாறும் வருமானம் வந்தால் தான் உங்கள் பொருளாதாரமும் பொருளாதாரமாக இருந்தால் நிறைய சிந்திக்க முடியும் செயல்படுத்த முடியும் ஓகேவா அதுக்காக தான் இப்போ இந்த கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம் அதனால் தான் உங்களுக்கு சொல்கிற இந்த சேனலை நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் இந்த தொழிலுக்குள்ளே இறங்கி செய்கிற மொழியோ எலக்ட்ரானிக் பற்றிய ஒரு அவேர்னஸ் இன்டர்நேஷ்னலாக பெர்டிகுலராக தமிழ் பீப்புள்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நாலேஜு பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம் தான் இது பண்ணுங்க வேறு எந்த வருமானத்தை நம்பியோ எதை நம்பியோ இதெல்லாம் செய்யலை உங்கள் நாலேஜ் குவாலிட்டியாக வர வேணும் எல்லா விதிலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு புஸ்தத்தை படித்தா என்ன நாலேஜை கேதர் பண்ண முடியும் அதை ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் வெரி ஆவரேஜ் பீப்புள் கூட இதை புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய ஃபோன் கால்ஸு உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னால் அது சமாளிக்க முடியல அந்த மாதிரி தான் பொசிஷன்லாம் இருக்குது மேலும் மேலும் வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்போம் அதனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு வியூவர்ஸும் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் இதுக்கு புஸ்தகம் எப்படி வாசிக்கிறோம் டிவி எப்படி வாட்ச் பண்ணுறோம் அதேமாரி இந்த சேனலில் வர ப்ரோக்ராம்லாம் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக படிங்க முதல்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு படிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெர்டிகுலராக பாலிடெக்னிக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி என்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதனால் தான் இந்த சேனலில் மற்றவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் அவங்களுக்கு தெரியும் ஓகேவா சரி இப்போ நேரம் சொல்லியிருக்கோம் என்னுடைய ஸ்பீடை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் ஓகேவா விசுவலாக பார்த்தா என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா பேருக்கிற கிளாஸ் மாடல் இப்போ இருக்கிறவங்க ரிமோட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமோட்டை ஃப்ரண்ட் சைடில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒயிட் எல்லோ கிளாஸ் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு என்ன கலர்னே தெரியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன் பாயிண்ட் ஃபோல்டு கொடுத்தீங்கன்னா நேக்கட்டையில் பார்க்க முடியாது உங்கள் ஃபோனில் கேமரா மோட்டை செட் பண்ணி த்ரூ கேமரா மோடில் பார்த்தீங்கன்னா அது எரியறதை கண்ணில் பார்க்கலாம் ஓகேவா சரி இது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த ஐஆர் ரேஸ் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா அந்த எல்இடியோடைய குவாலிட்டியை பொறுத்து இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ப்ளே பாஸ்வேர்ட் ரிவைன் ஸ்டாப் அல்லது பாஸ் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி ரிமோட்டுக்கு என்ன பேர்னா செமி ரிமோட் அப்படின்னு பேர் முழுமையாக உபயோகப்படுத்த முடியாது அப்படி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்த ரிமோட் தான் ஃபுல் ரிமோட் வந்துச்சு இப்போ என்ன வந்திருக்குனா யூனிவர்சல் ரிமோட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன எல்லா ஃபோன்லேயுமே சில மாடல் கம்பெனியில் இல்லை எல்லா மாடல்லையுமே நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஐஆர் பேஸ்டு எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக இப்போ உங்கள் வீட்டு டிவியில் ரிமோட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஃபோன் மூலிமா என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் அது இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம் ஏன்னா அது இன்னொரு சப்ஜெக்டாக போகும் ஓகே சரி அப்போ இந்த ஐஆர் பற்றி என்ன சொல்கிறோம் இது வந்து டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்மிட்டர்னால் வெளியிடுறதுக்கு பேர் டிரான்ஸ்மிட்டர் ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவ் பண்ணால் அதுக்கு பேர் ரிசீவர் அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஐஆர் ட்ரான்ஸ்மிட்டர் ஐஆர் ரிசீவர் ரெண்டு இருக்குது இந்த ஐஆர் ட்ரான்ஸ்மிட்டருக்கு ரெண்டு லீடு இருக்குது ப்ளஸ் மைனஸ் ஐஆர் ரிசீவருக்கு மூணு லீடு இருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் ஐஆர் அவுட்புட் ஐஆர் அவுட் ஐஆர் அவுட் ஓகேவா சரி இந்த ஐஆர் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டோம் இன்ஃப்ரா ரெட்டு வெளியிடக்கூடிய எல்இடி என்ன ஷேப்பில் வரும் என்ன சைஸில் வரும் இந்த ஆப்ரேட்டிங் வோல்ட் என்னன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போ நான் சொல்லியிருக்கேன் டிஸ்டன்ஸ் எதை பொறுத்து அப்படின்னா அந்த எல்இடியோடைய குவாலிட்டியை பொறுத்து அப்போ அதுலேயும் நிறைய ரேஞ்சஸ்லாம் இருக்குது உதாரணமாக ஒரு ஐஆர் இந்த மூணு கலரில் மார்க்கெட்டில் கிடைக்குது ரெட் கலர் கிடைக்கிது க்ரீன் கிடைக்குது ப்ளூ கிடைக்குது இப்போ நம்ம உங்கள் வீட்டில் இருக்க எந்த ரிமோட் எடுத்து பார்த்தாலும் இது எப்படி இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு கிளாஸ் பேக்கேஜ் இதெல்லாம் இருக்கும் கிளாஸ் பேக்கேஜில் தான் இருக்கும் ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்கில் பிரித்து பார்த்துருந்தீங்கன்னா அப்போ டோட்டலி இம்போர்ட்டட் தான் எல்லாமே அப்போ பார்த்திங்கன்னா அதில் வரும் ரெட்டு க்ரீன் ப்ளூ இதில் வந்து ஹை பவர் இதாக ஐ பவர் இம்போர்ட்டட் செட்டில் இருக்கும் இது நாற்பது அடி தூரம் கவர் பண்ணும் அதாவது நாற்பது அடி ஃபீட்டு மேக்ஸிமம் வரும் பத்தடி வரும் மினிமம் வரும் நம்ம இப்போ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ இருக்கிற எல்லா கேட் ஜெட்லையுமே எப்படி இருக்கும் பத்தடிக்கு வேலை செய்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஐஆர் வந்து டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி ஐஆர் டிரான்ஸ்மிட்டருக்கும் ஐஆர் ரிசீவருக்கும் எப்படி இருக்கணும் இன் லைனில் இருக்கணும் டூவேர்ஸ் நம்ம ரிமோட் எப்படி யூஸ் பண்ணுறோம் ஒரு ஐஆர் ரேஸை வந்து ஃபயர் பண்ணுறோம் எங்கே ஒரு விண்டோ இருக்கும் ரிசீவர் இருக்கும் டிவியில் எல்இ இதில் எல்இடியில் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரி ரிமோட் இல்லாத கேட்ஜட்டே கிடையாது இப்போ வரக்கூடிய இன்க்ளூடிங் ப்ளூடூத்தில் கூட எல்லாமே ப்ளூடூத்துலேருந்து எல்லாத்துலையும் வருது இப்போ அதனால தான் இந்த கிளாஸஸ் ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு ஒரு விசிபிளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்ருக்கோம் அப்போது பத்தடியிலேருந்து நாற்பது அடி தூரத்துக்கு வரும் அந்த ஐஆர் ரிசீவரில் மூணு டைப் இருக்குது பாருங்கள் மூணு டைப் இருக்குது இது வந்து ப்ராஜெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஒரு ஃபஸ்ட் லீடு ப்ளஸ்ஸு ரெண்டாவது லீடு ஐஆர் மூணாவது லீடு வந்து கிரவுண்டு இது ஒரு சென்சார் ரிசீவர் இன்னொரு ரிசீவர் இருக்குது பென்ட்ரைவ் கிட்லாம் யூஸ் பண்ணுவோம் சைனீஸ் கிட்லெலாம் வரும் பிடினா பென்ட்ரைவ்னு போட்டிருக்கேன் பிடி பென்ட்ரைவ் இப்படி தான் போட்டிருக்கணும் ஓகே ஓகே இதில் ஐஆர் ஃபர்ஸ்ட் லீடு ஐஆர் கிரவுண்டு தென் ப்ளஸ் ஃபைவ் ஓல்ட்டு அடுத்தது டிவிலேலாம் வரும் பிளாக் கலரில் இருக்கும் பேக்கேஜ் பேக்கேஜ் வந்து பிளாக் கலரில் இருக்கும் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு தூக்கலாக இருக்கும் ஒரு ப்ரொஜெக்டேவாக இருக்கும் அதாவது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேடாக இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் மூணு லீடு இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இருக்குது இதை பற்றி டீட்டெயில்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் எத்தனை விதமான ரிசீவர் இருக்குது ஒவ்வொரு ரிசீவரினுடைய பின் கான்பிகரேஷன் என்ன அப்படிங்கலாம் இருக்கும் பின் காம்பேஷனை மாற்றி கொடுக்க வேண்டாம் மாற்றி கொடுத்தா அந்த ரிசீவர் ஃபெயிலியர் ஆயிரும் ஸோ எல்லா கம்பெனி ஸ்கிமேட்டிக் டயக்ராமும் என்ன டைப் ஆஃப் ஐஆர் ரிசீவர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்குறோம் ஒரு ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் ப்ளஸ் ஐஆர் ரிசீவரை பற்றி பார்த்துட்ருக்குறோம் ஐஆர் ரிசீவர் இது நத்திங் பட் ஒரு டிரான்சிஸ்டர் தான் போட்டோ ட்ரான்சிஸ்டர் அப்போ டிரான்ஸ்மீட்டர் ஒன்று இருக்கும் ரிசீவர் ஒன்று இருக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வருது டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நீங்கள் எல்லாம் ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் பார்க்குற மறந்துடும் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை எப்போ வேணாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ரிமோட்னுடைய இன்னர் செக்ஷன் பற்றி நான் டீட்டெயில்ஸ் நடத்த போகிறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம்